ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு இன்னைக்கு நேற்று நைட் வந்தோமா? நைட் வந்தோம். இன்னைக்கு இப்போ ஈவினிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கட்டே எடுக்க முடில, கொஞ்சம் வேலை, ஒரே அலைச்சல். அதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியான வயிறு வலி சரியாயிரும் பார்த்தா. எப்பயும் வர்ற வயிறு தானே டேப்லெட் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு பார்த்தோம், ஆனால் சரியாகிற மாதிரி இல்லை. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் ஆரம்பித்த வயிறு வலி. நான் வேலைக்கு போயிட்டேன், லைட்டாக தானே வலிக்குது, சரியாயிரும் பார்த்தா. ஈவினிங் வந்தாலும் வயிறு வலி சரியாகலை. சரி, ஈவினிங் ஆஸ்பத்திரி கூட்டி போய் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. நைட் போடுங்க, சரியாயிடுச்சுன்னா ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்து இன்ஜெக்ஷன் போடுங்க, இது இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. நீங்கள் நைட் போய் இந்த டேப்லெட் முழுங்க, சரியாயிடுச்சுன்னா ஸ்கேன் கூட அப்புறம் மெதுவாக எடுத்துக்கலாம் வேணாம் சொன்னாங்க. இருந்தும் நைட் ஃபுல்லாக சரியாகலை. அதுக்கப்புறம் தான் வயிறு வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு, வாமிட்டோட வயிறு வலி. அடுத்த நாள் காலையில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் வந்து கொடுத்தா இது கட்டி வந்து அழுகி போச்சு. சதையாக கட்டியாக தெரியல, பிரச்சனை இருந்துச்சு. உடனே நீங்கள் அட்மிட் ஆயிருங்க, இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. வேறு வழி தெரியல, இது பண்ணலைன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டாங்க. அந்த கட்டி அழுகி போச்சு, வெடிக்கிற நிலமையில் இருக்குது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது அந்த லைட்டாக முன்னாடி சின்னதாக இருந்திருக்கும் போல் அது வளர்ந்து வளர்ந்து பெருசாகிடுச்சு. நாங்கள் சின்ன வழி தானே, இப்போ எப்போ டேப்லெட் போட்டால் சரியாயிரும் அப்படின்னே இருந்துட்டோம். இப்போ பார்த்தா பெருசாகி அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே அழுகி வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது வெடித்து ரத்தத்தோடு கலந்தால் உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டாங்க. அப்புறம் உடனே ஈவினிங் அட்மிட் பண்ணி, இப்போ 5 மணிக்கு அட்மிட் பண்ணோம், 6 மணிக்கெலாம் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ 2 நாள் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எந்த வீடியோவும் வந்திருக்காது இனிமேலும் அப்படின்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே எடுத்தது இருக்குது, அது வேணா நான் அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் ரீல்ஸ் எதுவுமே வராது. ரொம்ப திரும்ப எந்திரிக்கிற வரையும் நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் வரமாட்டோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எப்படி இருக்க பிரபா? பேபி எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் தேறி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வயிறு வலியை விட இப்போ ஆப்ரேஷன் பண்ண வலி பரவாயில்லைங்கிற. ஓகே, சீக்கிரமாகவே சரியாயிடும். வயிறு வலியெலாம் வந்துச்சுன்னா உடனே ஸ்கேன் எடுத்து முதல்ல உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க. டேப்லெட்டுங்கன்னு தனியாக வாங்கிலாம் போடாதீங்க. வயிறு வலின்னு ரொம்ப லேசாக இருக்காதிங்க. எப்படி இந்த கட்டி வந்துச்சுனே தெரியல. நீர் கட்டினே நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தா பெரிய கற்பப்பைக்கிட்ட பெரிய கட்டி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த கட்டி எடுத்து அந்த ஃபோட்டோ, அந்த கட்டி ஃபோட்டோ நான் உங்களுக்கு இதிலேயே அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ எதுக்கு இந்த இது சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரி நீங்களும் இருக்காமல் லேசாக வயிறு வலின்னு வந்தாலே ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தலானி கூட வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஒரு 1 வீக்குக்கு தலானிலாம் வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் சாதாரணமாகவே கட்டில் படுக்க வச்சு. அடுத்து தையல் பிரிக்க போகணும், இன்னும் 10 நாள் கழித்து தையல் பிரிக்க போகணும். அது சின்ன கட்டியாக இருக்கும், ஓல்ட்ஸ் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே போன பின்னாடி தான் ஓல்ட்ஸ் உள்ளே போய் பார்த்தா நல்ல பெரிய இவ்வளோ பெரிய கட்டி, அது ஓல்ட்ஸ்னால எடுக்க முடியாது அப்படின்ட்டு அப்புறம் கீறி தான் அப்புறம் எடுத்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்புறமா தேடி வந்து இருக்கப்போ இப்போ வந்து சாப்பாடு வந்து லைட்டாக இட்லி, அப்போக்கப்போ கொஞ்சம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தான் சாப்பிட்டுருக்காப்புல. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துங்க அப்படின்னாங்க. இனிமேல் தான் போக போக சேர்க்கணும்.
இப்போ ஓரளவுக்கு ஜூஸ்லயே இப்போ உடம்பு வந்துகிட்டு இருக்கு, தேறி வந்துகிட்டு இருக்கு. ஓகே, எதுக்கு சொல்றோம்னா, நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி வயிறு வலி வந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட பார்த்துருங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, ஸ்கேன் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அந்த கற்பப்பை மேலேயே இருந்துச்சு, அதை காட்டினாங்க உள்ள, அவளுக்கு தெரியாது, என்னை கூப்பிட்டு காட்டினாங்க. அதெல்லாம் கற்பப்பையெல்லாம் அப்படியே ரோஸ் கலர் இருந்துச்சு, இந்த கட்டி மட்டும் அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே அழுகின ஸ்டேஜில் இருந்துச்சு. நான் விட்டு அந்த டாக்டர் மேடமே பயந்துட்டாங்க, உடனே பண்ணியாகணும், வெடிச்சிருச்சுன்னா ரத்தத்தில் கலந்துடும். ஓகே, இது வந்து நாங்கள் இடையில கட்டே எடுக்க முடியல, இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க, சேவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், ஓகே மக்களே, பார்த்துருங்க, நாங்கள் உடம்பு சரியான பின்னாடி திரும்ப வீடியோவா, இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எடிட் பண்ணியிருக்காது, வேணா அப்லோட் பண்ணுற பாருங்க, ஆனால் ரீல்ஸ் தான் பண்ண முடியாது. ஓகே, அப்புறப்பா சீக்கிரமாகவே உடம்பு சரியாகி வருவா. ஓகே, பாய்.